நம்மோடு முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி. இந்த தீர்ப்பை பார்த்துருப்பீங்க, நீங்களும் தேர்தல் ஆணையராக பல முக்கியமான டிஸ்பியூட்டை அணுகியவர். உங்களுடைய முதற்கட்ட பார்வை, டியூ திங்க் தி டிசிஷன் இஸ் ஜஸ்டிஃபைட்? முதல்ல நான் வந்து இந்த ஆர்டர் இன்னும் பார்க்கல, டிவியில வந்ததுதான் பார்த்திருக்கேன். நான் இன்னும் ஃபுல் ஆர்டர் பார்க்கல, அதை படிக்கல. அதனால ஸ்ட்ரெயிட்வே ரைட்டா தப்பா அதெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எல்லா கோணங்களிலும் பார்த்து அவர்கள் ஒரு டிசிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த மாதிரி கட்சியிலும் அரசாங்கத்திலையும் அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால நாங்க வந்து இந்த சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆர்டரை ஃபுல்லா பார்த்தப்பறம் சொல்ல முடியும். பட் அவங்க ஆராய்ந்துதான் ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது ரைட்டா தப்பாங்கிறத ஃபுல்லா படிச்சுதான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு முடிவு, இந்த ஒரு இந்த இது ப்ராப்ளம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனால ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இல்ல, அதுல நிறைய சர்ச்சைகள் கிளப்பப்படுது. இது வந்து சாதிக்கலி ஜட்மெண்ட், எந்த பக்கம் எம்எல்ஏ எம்பிக்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் கட்சி அப்படின்னு ஒரு தம்ரூலா இருக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு எலெக்ஷன் கமிஷனும் சொல்லுது. பட் வை வாஸ் திஸ் நாட் அப்ளைட் இன் மார்ச்? மார்ச் மாதம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தா வேற ஒரு முடிவு வந்திருக்குமே. அன்னைக்கு நீங்க செயலியே எங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு இன்னொரு தரப்பு சொல்லுது. அதுல ஒரு நியாயம் இருக்கிறதா நினைக்கலையா? இல்ல, அப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் சொல்லணும். இந்த மாதிரி அன்னைக்கே ஆர்டர் கொடுக்கணும், என்னைக்கு ஆர்டர் கொடுக்கணுங்கிறது அவங்க ஃபுல்லா ஆராய்ந்து பார்த்துதான் சொல்ல முடியும். அன்னைக்கு முடிஞ்சதா முடியலங்கிறது எனக்கு தெரியாது. அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்ததுன்னா ஆதாரம் எல்லாம் இருந்ததுனால் அன்றைக்கே கொடுக்க வேண்டிய ஜட்மெண்ட் வந்து ஆஸ் ஏலி பாசிபிள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இருந்தாலும் அவரிடம் எல்லா எவிடன்ஸும் இருந்ததா இல்லையாங்கிறது என்னால இப்ப சொல்ல முடியாது. அவங்க அந்த தேதியில என்ன பொசிஷன்ங்கிறது அதை ஆராய்ந்து பார்த்தான் சொல்ல முடியும். அதனால அது அன்னைக்கே கொடுத்துருக்க வேண்டாம். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா நீங்க என்ன சொல்றீங்க, அன்னைக்கே கொடுக்கலாம்னு சொல்ல முடியுமா? அதனால ஆராய்ந்து பார்த்து என்ன செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும். அது ஆனால் உண்மை, லேட்டா வந்தா தெர் இஸ் அ டிலேட் ஜஸ்டிஸ் இல்லைன்னு சொல்லலைனா. அதனால இது வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் இல்ல, ஜுடிஷியரிக்கு இருக்கு. எத்தனை கேஸ் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு டிலே பண்றாங்க. அப்ப அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா அது ஒரு டிஃபரெண்ட் ஜட்மெண்டா இருந்திருக்கலாம். அதனால இதை வந்து நீங்க ஒரு தேர்தல் இஷ்யூவா பார்க்க கூடாது. இது ஜுடிஷியல் இஷ்யூ, இது டிலே இருக்கக்கூடாது. இதை இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த டிலேயின் காரணமாக அரசியல் சூழ்நிலை மாறதுக்கும் இது காரணமாக இருந்திருக்கிறது. அன்னைக்கே வந்திருந்தா ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு தரப்புக்கு சாதகமா வந்திருக்கும். அந்த டிலேவே இந்த மாற்றங்களுக்கு குழப்பங்களுக்கு வித்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஆர்குமெண்ட் தப்புன்னு சொல்ல மாட்டேனா, ஆனா அதனால தேர்தல் ஆணையம் அன்னைக்கே டிசிஷன் கொடுக்கணும்னு எப்படி சொல்ல முடியுங்க? எல்லாம் இதெல்லாம் எவிடன்ஸ பார்த்துதான் அவங்க சொல்லணும். ஒரு நாளைக்கு டிஸ்பியூட் கோர்ட்டு கொண்டு போயிட்டு இன்னைக்கே ஜட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால இது வந்து தப்பா இல்லையாங்கிறத ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ண வேண்டியது அப்படிதான். இதுல ரெண்டு யாட்ஸ்டிக் அவங்க கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கலையா? ஒரு இன்ட்ரி ஆர்டர் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க, எல்லாருடைய அபிடவிட்டையும் வாங்கிட்டு முடிவு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுல எல்லாருடைய எல்லா உறுப்பினர்களுடைய அபிடவிட்டும் வரவேற்கப்படுகின்றன. பிறகு இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அதிமுக லட்சக்கணக்கில் தொண்டர்கள் இருக்கிறாங்க, எல்லா அபிடவிட்டையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, நாங்க வந்து எம்பி எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுடைய அபிடவிட் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. வை டேக் டூ டிஃபரண்ட் பொசிஷன்ஸ்? எல்லாருடைய அபிடவிட்டையும் வேணும்னு கேட்டது எலெக்ஷன் கமிஷன், இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னு தீர்ப்பு கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷன். ரெண்டு நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்களே, இன்ட்ரிம் ஆர்டர்லயும் ஃபைனல் ஆர்டர்லயும் அப்படிங்கிற கேள்வி எழும் தானே. அந்த ஆர்டரை பார்த்த அப்புறம் தான் இதை பத்தி சொல்ல முடியுங்க. ஸ்ட்ரெயிட்டா பார்க்காம சொல்ல முடியல. அதனால அவங்க ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அபிடவிட்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களா தெரியாது எனக்கு, நான் பார்த்துதான் சொல்ல முடியும். இருந்தாலும் இவ்வளவு டிலே இருக்க வேண்டாம்ங்கிறது நான் ஒன்னு ஒத்துக்கிறேன். சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியும் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். நன்றி திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி.